அடுத்ததாக மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சோழமண்டலக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடப்பெயர்களின் தன்மைக்கேற்ப பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0707-2-0741-0741. சோழர்களாலும் அதற்கு முந்தைய காலத்தில் பண்டைய தமிழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதியில் சில முக்கியமான இடங்களில் தொல்லியல் தொடர்பான கள ஆய்வு பேராசிரியர் ப. புஷ்பரத்னம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கள ஆய்வின் போது தமிழர்களின் வாழ்வியல் தொடர்பான பலவிதமான மட்பாண்டங்கள், ஒட்டுத்துண்டுகள், சேட் எனப்படும் கல்லெறும்பு தாது பெறக்கூடிய கற்கள் போன்ற பல சான்று பொருட்கள் நிலத்தின் மேற்பகுதியிலிருந்து மேலதிக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த தொல்லியல் கள ஆய்வில் முன்னாள் தொல்லியல் துறை விரிவுரையாளர் கந்தசாமி கிரிகரன் மற்றும் இழுப்பைக்கடவை கிராமத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். இந்த தொல்லியல் கள ஆய்வு தொடர்பாக பேராசிரியர் புஷ்பரத்னம் கருத்து தெரிவிக்கையில், நான் வந்து அகழும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சதை விட களின் காய விட்டு அரிச்சா போலதான் எத்தனையோ 500 பீச் கண்டுபிடிச்சோம். மூலிடம் இருக்கு, 2300 வருஷத்துக்கு பட்ட முற்கிற வணிகர் வேண்டது அப்படின்னு குழப்பி விட்டால் இதை அரிச்சு கழுவி எடுக்கணும். நாட்டின் பல பகுதிகளிலும் தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒரு தேங்காயின் விலை 110 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடும் வறட்சி மற்றும் வெள்ளை ஈ தாக்கத்தால் தெங்கு செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காய்க்கும் தன்மையை தென்னைகள் இழந்து வருவதாகவும் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நாட்டில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றின் விலை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி பாலத்திற்கருகில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அராலி கிழக்கைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். ஒட்டுமடம் பகுதியிலிருந்து வட்டுக்கோட்டை நோக்கி பயணித்த வாகனம் அராலி பாலத்திற்கு அருகில் வீதியை கடக்க முயன்ற இளைஞனை மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் தலையில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பானதுரை கடலில் மூழ்கி இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பானதுரை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பானதுரை தொட்டவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞன் ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞன் மேலும் சில நண்பர்களுடன் இணைந்து நேற்று மாலை பானதுரை கடலில் நீராடி கொண்டிருந்த போது இந்த இளைஞனும் மற்றும் ஒரு நபரும் திடீரென கடலில் மூழ்கியுள்ளனர். இதன்போது அங்கு கடமையில் இருந்த பானதுரை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் கடலில் மூழ்கிய இருவரில் ஒருவரை காப்பாற்றிய நிலையில் ஒரு இளைஞன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணியில் பானதுரை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை பானதுரை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுவையான தென்னிந்திய உணவு வகைகளை சுவைத்து அனுபவித்திட இரவு விருந்திற்கான பிரிவு புதுப்பொலிவுடன் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு சினமன் கிராண்டில் உள்ள த கோர்ட்யார்டில் பல்வேறு சுவையுடன் கூடிய தென்னிந்திய இரவு விருந்துகள் தினமும் மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை சிறப்பாக தயாரிக்கப்படுகின்றன. அதற்கிணங்க தென்னிந்திய பாரம்பரிய சட்னிகளின் சுவைகளை அனுபவித்திடவும் இட்லி, தோசை, பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை கோர்ட்யார்ட் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி விகி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.